நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். அதாவது சூரிய நமஸ்காரத்தினுடைய சீக்வன்ஸை நம்ம வந்து வரிசையாக இப்போ பார்த்துட்ருக்கோம். அதில் வந்து தொடர்ச்சியாக இப்போ நான்காவது ஆசனத்தை பற்றி நம்ம இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது இப்போ நீங்கள் பண்ண போகிறது கண்டினியூட்டியாக இருக்கக்கூடிய ஒரு ஆசனா. ஸோ இது நான் வந்து எப்படி பண்ணுறேன் அப்படின்றத முதல் நீங்கள் பார்த்துக்கோங்க, அதுக்கப்புறம் இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசுவோம். முதல் பாருங்கள், நான் செஞ்சிகிட்டே இருக்கும்போது பேசினேன் அப்படின்னா வாய்ஸ் பிரேக் ஆகும். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஆசனத்தை செஞ்சு காமிக்கிறேன், அதுக்கப்புறம் இதை பற்றின டீட்டெயில்ஸை நான் வந்து சொல்கிறேன். ஓகேவா, போகலாமா? வாங்க. இந்த பொசிஷனில் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் நான், கவனிங்க, பாருங்கள். பொசிஷன் மாற்றி செஞ்சு காமிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து ஆசனா எப்படி பண்ணுறதுன்றதை பார்த்தீங்க. இது பண்ணும்போது என்னென்னலாம் நீங்கள் கவனிக்கணும் அப்படின்றத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். கால் ரெண்டையும் ஒன்றா சேர்த்து வச்சுருக்கோம், கைகள் இரண்டும் அப்படியே ஃபார்வர்ட் பீன் பண்ணி கையை ரெண்டையும் உங்களுடைய காலுக்கு பேரலாக கையை ரெண்டையும் சைடில் வைக்கணும். உங்களுடைய கால், அதாவது உங்களுடைய கால்கள் இரண்டும் கைகள் இரண்டும் ஒரே லைனில் இருக்கணும். அந்த மாதிரி வைக்கணும், கைகள் ரெண்டையும் கால்கள் ரெண்டையும் ஒரே லைனில் வைக்கிற மாதிரி வைக்கணும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, இப்போ திரும்ப நான் சொல்லும்போது நீங்கள் அதை வந்து மேட்ச் பண்ணிக்கோங்க. கைகள் ரெண்டும் காலுக்கு நேர்கோட்டில், அதாவது ஒரே லைனில் கை ரெண்டும் இருக்கணும். அதுக்கப்புறம் உங்களுடைய ரைட் லெக், உங்களுடைய ரைட் லெக்கை நல்லா பேக்கில் போடணும், ஃபுல்லாக லாங் பேக். உங்களுடைய ரைட் லெக் எந்த அளவுக்கு பின்னாடி போகுமோ அந்தளவுக்கு ரைட் லெக்கை நீட்டி பேக்கில் வச்சிடணும். பேக்கில் வச்சுட்டு ரைட் நீ ஜாயிண்ட்டை எக்ஸைல் பண்ணிக்கிட்டே கீழே வைக்கணும். ஹிப்பை நல்லா கீழே இறங்கணும், இடுப்பை நல்லா, ஹிப்பை நல்லா டவுன் பண்ணி செஸ்ட்டை நல்லா அப் பண்ணி சின்ன நல்லா மேலே தூக்கி நல்லா மேலே பார்க்கணும். நீங்கள் இந்த ஆசனம் நீங்கள் பண்ணும்போது என்ன பெனிஃபிட் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, இது உங்களுடைய ஆம்ஸ்ட்ரிங், அதாவது உங்களுடைய தை மசில்ஸ் ப்ளஸ் உங்களுடைய லோயர் பேக், உங்களுடைய ஷோல்டர் பிளேட், உங்களுடைய நெக், அதாவது உங்களுடைய த்ரோட் மசில்ஸ், இது எல்லாத்தையுமே ஸ்டிமுலேட் பண்ணும், எல்லாத்தையுமே வேலை பார்க்க வைக்கும். மெயினாக வந்து இது உங்களுடைய ஆக்ஞா சக்கராவை விழிப்படைய செய்யும். உங்களுடைய நெற்றி பொட்டில் இருக்கக்கூடிய நம்மளுடைய ஆக்ஞா சக்கராவை ரொம்ப வேலை பார்க்க வைக்கும். ஸோ இது உங்களுடைய பிளட் சர்க்குலேஷன் வந்து எந்த அளவுக்கு வந்து போகும் அப்படின்னா, ஒரு அப்படி ஒரு பெண்டாகி நிற்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்கும்னா, உங்களுடைய பேக் போன்லேருந்து உங்களுடைய கால்லேருந்து உங்களுடைய நெக் வரைக்கும் உங்களுடைய பிளட் சர்க்குலேஷன் வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ளோ இருக்கும். ப்ளஸ் உங்களுடைய பேக் பெயின் வந்து யார் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் பேக் பெயின் வந்து, லோயர் பேக் பெயின் கம்மியாயிரும், ஷோல்டர் பிளேட் நல்லா விரிவடையும், உங்களுடைய நெக் த்ரோட் மசில்ஸ் நல்ல வேலை பார்க்கும், உங்களுடைய தைராய்டு கிளான்ஸ் நல்ல வேலை பார்க்கும், உங்களுடைய ஆக்ஞா சக்கர ஆக்டிவேட் ஆகும். இது எல்லாமே இதனுடைய பெனிஃபிட்ஸ். இந்த ஆசனம் வந்து
குதிரையின் பலத்துக்கு சம்மந்தமானது சமமானது அந்த அளவுக்கு குதிரையோட பலத்துக்கு சமமானது இந்த ஆசனம். சூரிய நமஸ்காரத்தின் அடுத்த சீக்வன்ஸ் அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இது வரைக்கும் நம்ம வரிசையாக ஒவ்வொரு ஆசனாவாக பார்த்துக்கிட்டு வந்துகிட்ருக்கோம். நெக்ஸ்ட் ஆசனா அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நம்ம பார்ப்போம். நன்றி.